ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் வந்துட்டு இந்த வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னது அப்படின்னு, அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்துட்டு இப்போது லா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு 5 இயர் கோர்ஸாக வந்துட்டு நமக்கு இருக்குது, ஒரு டிகிரி ப்ளஸ் நமக்கு வந்துட்டு லா டிகிரியோட சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க பிஏ பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஒரு டிகிரி முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்பி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டிஃபைடு லாயர் அப்படிங்கிற ஒரு அந்த நேம் வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்துட்டு என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ இப்படி ஒரு டைப் ஆஃப் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லா ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே, இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு லா படிக்க விருப்பம் இல்லை, பட் ஆனால் நான் வந்துட்டு லா சம்மந்தப்பட்டதை படிக்கணும்னு எனக்கு விரும்பலை, நான் வந்துட்டு ஒரு லாயருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அந்த லா அந்த கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸு, ஸோ இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு ப்ராசிக்யூஷன் நடக்குது, ஒரு வாத பிரதிவாதம் நடக்குது, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சபார்டினேட்டாக இருக்கணும், ஒரு வேலை பார்க்கணும், இல்லை அங்கே ஜட்ஜுக்கு கீழே வந்துட்டு நான் ஒர்க் பண்ணணும் இப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அந்த கேள்வியோட இப்போ நான் சொன்னது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தும். ஸோ அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராலீகல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை, அதுக்கான டெஃபினிஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நீங்களும் அதுக்கான சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த பாராலீகல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துனா, இந்தியாவில் இந்த பாராலீகல் ஸ்டடீஸ் இருக்குதா அப்படிங்கிறதே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ இந்த பாராலீகல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு லா பற்றியான எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், பட் கம்ப்ளீட் லாயராக என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆக முடியாது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த பாராலீகல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும், லா பற்றியான எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஒரு கோர்ஸாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, டிப்ளமோ இன் பாராலீகல் ப்ராக்டிஸ் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸில் இதை டிகிரி கோர்ஸாகவும் சர்டிஃபிகேட்டர்ஸ் கோர்சஸாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தராங்க இந்த பாராலீகல் ஸ்டடீஸ். நமக்கு அது டிப்ளமோ இன் பாராலீகல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த கோர்ஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாயருக்கு கீழே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இந்த லாயர் டீமில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளாக வந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு ரிசர்ச்சிங் அபவுட் தி லா அண்டு அதுக்கான ப்ரொசீஜர், ஒரு கோர்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றியான ரிசர்ச் வந்துட்டு இந்த பாராலீகல் ஸ்டடீஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தருவாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். ப்ரிப்பேரிங் லீகல் டாக்குமெண்ட்ஸ், இப்போ ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ் முடித்தவங்களால் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீப்பிங் ட்ராக் ஆஃப் ஆல் தி எவிடன்ஸ் ஆஃப் தி கேஸ், ஒரு கேஸில் இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் வந்துட்டு ட்ராக் பண்ணுறது பாராலீகல் ப்ராக்டிஸ் முடித்தவங்க மட்டும்தான். பிகாஸ் அவர் லாயர், அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதம் பண்ண போகிறாரு கோர்ட்டில், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சப் லாயர்ஸ் வந்துட்டு என்ன ஜூனியர் லாயர்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்களா இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்தால் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூயிங் கிளைம்ஸ் அபவுட் தயர் ஃபேக்ட்ஸ், ஸோ என்ன பண்ணுறது இந்த கேஸுக்கான அந்த எவிடன்சஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு கிளைண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறது, டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ் இந்த பாராலீகல் ஸ்டடீஸ் முடித்தவங்களுடைய இது. ரிசர்ச் பண்ணணும், லீகல் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா எவிடன்ஸையும் ட்ராக் பண்ணணும், அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துக்கணும். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ் முடித்தவங்க வந்துட்டு பிரிட்ஜ் பிட்வீன் லாயர் அண்டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கேஸுக்கான லாயரையும் அந்த கேஸை கொண்டு வந்த அந்த கிளையண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீகல் ப்ராக்டிஸ் பாராலீகல் ப்ராக்டிஸ் முடித்தவங்க வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது. இவங்களால் போய் கம்ப்ளீட் லாயராக என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது, பட் இந்த வேலைகள் எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். கோர்ட்டில்
என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் இப்போ கம்மியாக இருக்குது. பட் இனி வரும் காலங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இது இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குதா அப்படின்னா ஆமாம், இந்தியாவில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இக்னோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்சஸ் இந்த பாராலீகல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் டியூரேஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை இக்னோவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுவுமே வந்துட்டு நான் பெஸ்ட்டான டிப்ளமோ என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்ட வீடியோவில் இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த க்வெஸ்டினே கேட்டாங்க, பாராலீகல் ஸ்டடிஸ்னால் என்னென்னு சொல்கிறீங்களா அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. ஸோ பாராலீகல் ப்ராக்டிசஸ் ஒரு டிப்ளமோ கோர்சஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு லாயர் படிக்கணும் ரொம்ப நாள் ஆகும், பட் எனக்கு இந்த மாதிரியான ஸ்டடிஸ் விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயர் to 3 இயர்ஸ் டியூரேஷனில் கம்மியான ஃபீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்னோவில் அது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நம்ம வீட்டில் இருந்த மாதிரிக்கே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம் இந்த பாராலீகல் ப்ராக்டிஸ். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது, இந்த இக்னோ சம்மந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அதுக்கான ரிப்ளையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, வீடியோ பற்றியான கமெண்ட்ஸை வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.